மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு இந்திய கிறிஸ்தவ பேரமைப்பு ஆதரவு தெரிவித்துள்ளது. அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்த இந்திய கிறிஸ்தவ பேரமைப்பு தலைவர் ஜான் தங்களது ஆதரவை தெரிவித்துக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் இந்திய கிறிஸ்தவ பேரமைப்பினர் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் புதிய பேருந்து நிலையத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வாக்களிப்பது குறித்து பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. மாதிரி வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தனர். இந்த நிகழ்ச்சியில் துணை வட்டாட்சியர் சந்திரசேகர், வருவாய் அலுவலர் ஆனந்த செல்வி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் உள்ள கொளஞ்சியப்பர் கோயில் முன்புள்ள கடைகளில் சுகாதாரத்துறை அலுவலர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள், புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யக்கூடாது என்று அதிகாரிகள் வலியுறுத்தினர். திருவிழாவின் போது தடை செய்யப்பட்ட பொருட்கள் பயன்படுத்தினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரத்தில் நடந்த வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஆசியா மரியம் துவக்கி வைத்தார். நாடாளுமன்ற தேர்தலில் 100% வாக்களிப்பதை வலியுறுத்தும் விதமாக நடந்த இந்த பேரணியில் விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு அரசு அலுவலர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுக்களைச் சேர்ந்த பெண்கள் உட்பட 300 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் போக்குவரத்து காவல்துறை மற்றும் செஞ்சிக்கோட்டை ராயல் மெக்கானிக் சங்கம் இணைந்து தலைக்கவசம் மற்றும் சாலை பாதுகாப்பு குறித்து இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தலைக்கவசம் அணிந்தவாறு இருசக்கர வாகனத்தில் சென்றனர். இந்த நிகழ்ச்சியில் காவலர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் கண்டரமாணிக்கம் பகுதியில் விமல்குமார் என்பவருக்கு சொந்தமான வீடு தீப்பிடித்ததில் மின் விசிறி உள்ளிட்ட பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. மின் கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் அருகில் இருந்த கூரை வீடு மற்றும் ஆட்டுக்கொட்டகையும் தீயில் எரிந்து சாம்பலானது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறையினர் தீயை அணைத்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே வேலாயுதபுரத்தில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த பெண்களிடம் முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் கத்தியை காட்டி மிரட்டி 35 சவர நகை மற்றும் 30,000 பணத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து வந்த பந்தல்குடி போலீசார் கொள்ளைச் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை மாவட்டம் வெளிப்பாளையம் முச்சந்தி காளியம்மன் கோயிலில் பங்குனி திருவிழாவையொட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. 10 நடைபெற்று வந்த இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. வெளிப்பாளையம் சிவன் கோயிலிருந்து புறப்பட்ட ஊர்வலத்தில் திரளான பக்தர்கள் தலையில் பால் குடங்களை சுமந்து வந்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றும் விதமாக காளியம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்தனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.